காமெடி அண்ட் சப்போர்ட்டிங் ரோலில் கலக்கிக்கிட்டு இருக்க இளவரசு அவர்களை நிறைய பேருக்கு நடிகராக மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் தன்னோட சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு ஒளிப்பதிவாளராக தான். இவர் ஒளிப்பதிவு செய்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மட்டும் இல்லாமல் பல அவார்ட்ஸையும் வாங்கியிருக்கு. 200 படங்களுக்கு மேலே நடித்து இப்போ ஒரு சூப்பரான குணச்சித்திர நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்க இளவரசு என்னென்ன படங்களை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காருன்னு இப்போ பார்க்கலாம். பிரபல ஒளிப்பதிவாளர் வி கண்ணன் கிட்ட தான் உதவி ஒளிப்பதிவாளராக இளவரசு வேலை செஞ்சுருக்காரு. தொடர்ந்து பி கண்ணன் பாரதி ராஜா கூட சேர்ந்து படம் பண்ணும்போது இளவரசுக்கு பாரதி ராஜா கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவர் உதவி ஒளிப்பதிவாளராக இருக்கும்போதே முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடித்தும் இருக்காரு. இப்படி பாரதி ராஜா கூட நல்ல பழக்கம் ஏற்பட முதல் படம் ஒளிப்பதிவு பண்ண பாரதி ராஜா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த படம் தான் கருத்தம்மா. 1994 பாரதி ராஜா இயக்கத்தில் இளவரசு ஒளிப்பதிவில் வந்த இந்த கருத்தம்மா 3 நேஷ்னல் அவார்டை வின் பண்ணியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. 2வது படமான சீமான் இயக்கத்தில் 1996 பிரபு மதுபாலா நடிப்பில் வெளிவந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்துக்கு இளவரசு தாங்க ஒளிப்பதிவாளர். 3வதாக 1997 வெளிவந்த பெரிய தம்பி என்ற படத்தையும், 4வதாக 1998 விஜய், ரம்பா, தேவயானி நடிப்பில் வெளியான நினைத்தேன் வந்தாய் படத்தையும், 5வதாக 1998 வெளியான இனியவளே என்ற படத்தையும், 6வதாக 1999 வெளியான மனம் விரும்புதே உன்னை என்ற படத்தையும் ஒளிப்பதிவு பண்ண இளவரசு. இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்காக வின் பண்ணியிருக்காரு. 7வதாக 2000 சத்யராஜ் நடிப்பில் வெளியான வீரநடை என்ற படத்தையும், 8வதாக 2000 பிரபுதேவா நடிப்பில் வெளியான ஏழையின் சிரிப்பில் என்ற படத்தையும், 9வதாக 2012 வெளியான அஜந்தா என்ற படத்தையும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இளவரசு ஒளிப்பதிவை தொடர முடியாத அளவுக்கு ஆக்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்காரு. தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஸ்டார் ரூட்ஸ் தமிழ் சேனலுக்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.